வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளம் சிடிசிசி ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றால் 95,000 சுகாதார பணியாளர்கள் வரை பாதிக்கப்பட்டதுடன் 43 பேர் இறந்துள்ளனர். சுகாதார தகவலுக்கான கனேடிய நிறுவனம் இன்று வெளியிட்ட புதிய அறிக்கையில் இந்த விவரம் வெளியானது. கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியின் தரவுகளின் அடிப்படையில் இந்த விவரம் வெளியிடப்பட்டது. கனடாவில் பதிவான 1.4 மில்லியனுக்கும் அதிகமான தொற்றுகளில் 94,873 பேர் சுகாதார பணியாளர்கள் என தெரியவருகிறது. சுகாதார பணியாளர்களில் அதிகமான தொற்றுகள் கியூபெக்கிலும் ஒன்டாரியோவிலும் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 12.3%, ஒன்டாரியோவில் 4.4% சுகாதார பணியாளர்கள் மத்தியிலான தொற்றுகள் பதிவிடப்பட்டுள்ளன. கனடாவில் பதிவான மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கையில் 6.8% சுகாதார பணியாளர்களாவர். கடந்த வருடம் ஜூலை மாதம் வரை கனடாவின் மொத்த தொற்றுகளில் 19.4% சுகாதார பணியாளர்கள் என கணக்கிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 1.5% குறைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கனேடியர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபடவுள்ள கனடா படையினரும் அவர்களுக்கான உபகரணங்களும் ஆப்கானிஸ்தானை சென்றடைந்துள்ளன என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டார். ஆப்கானிஸ்தானில் உள்ள கனேடியர்களை வெளியேற்றும் பணியில் கனேடிய சிறப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என முன்னரே அறிவிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானை சென்றடைந்துள்ள கனேடிய படையினர் கனேடியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை பாதுகாப்பாக நாட்டை விட்டு வெளியேற்ற உதவுவார்கள் என ட்ரூடோ தெரிவித்தார். இந்த நிலையில் கனடா தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் நிலைமையை கண்காணித்து வருவதாக உலகளாவிய விவகாரங்களுக்கான கனடாவின் செய்தி தொடர்பாளர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் சுமார் 40,000 கனேடிய துருப்புக்கள் 13 வருடங்களாக நேட்டோ பணியின் ஒரு பகுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தனர். ஆப்கானிஸ்தானில் கனேடியர்களுக்கு உதவிய ஆப்கானியர்களை கனடாவுக்கு அழைக்கும் கனேடிய அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்வது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளில் 1 மில்லியன் வீடுகளை கட்டவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தடைகளை அதிகரிக்கவும் கன்சர்வேட்டிவ் உறுதியளிக்கிறது. வாடகை வீடுகள் உட்பட வீடுகளின் வளங்கள் நாட்டில் பெருகி வரும் மக்கள் தொகையை விட பின்தங்கியிருக்கிறது என கன்சர்வேட்டிவ் தலைவர் எரினோ டூல் தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கனேடிய குடியிருப்பு சொத்துக்களில் தங்கள் பணத்தை முதலிடுவதை விடுத்து வீட்டு நெருக்கடியை தூண்டுகிறது என அவர் கூறினார். தமது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசுக்கு சொந்தமான 15% கட்டணங்களை வீட்டு சந்தையில் வெளியிட கட்சி விரும்புகிறது எனவும் ஊட்டூல் கூறினார். கனடாவில் சராசரி வீட்டு விற்பனை விலை ஜூன் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 26% உயர்ந்து 679,000 உள்ளது என கனேடிய ரியல் எஸ்டேட் சங்கம் கூறுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து மக்களை வெளியேற்ற கனடா அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுக்கும் என கனடாவின் குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேரை வெளியேற்ற முடியுமோ விரைவாக வெளியேற்ற முயற்சிக்கும் என அமைச்சர் மார்க்கோ மெரிசினோ கூறினார். ஆனாலும் அந்த செயல்முறை குறித்த மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஆப்கானிஸ்தானில் கனேடிய பணியை ஆதரித்த ஊழியர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் கனடா முடிந்தவரை அகற்ற முயற்சிக்கிறது எனவும் அவர் கூறினார். கனடாவால் இதுவரை 1,000 பேரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிந்துள்ளதாக கூறிய அமைச்சர் இந்த பணி நாளடைவில் மேலும் சவாலாக மாறுவதாக தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர் ரிக் நிக்கோலஸ் கட்சியில் இருந்து விலத்தப்பட்டுள்ளார். கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பெற மறுத்த நிலையில் இவரை கட்சியில் இருந்து விலத்தியுள்ளதாக முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்தார். சத்தம் கேண்ட் லெமிங்டன் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக இவரும் இவரது மனைவியும் தனிப்பட்ட காரணத்திற்காக தடுப்பூசியை பெறுவதில்லை என முடிவு செய்ததாக தெரிவித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முன்னுதாரணமாக இறக்க வேண்டும் என கூறிய முதல்வர் ஃபோர்ட் தடுப்பூசியை பெறாததற்கு நியாயமான காரணத்தை வழங்க நிக்கோலஸ் தவறிவிட்டதாக கூறினார். இதனால் அவரை கட்சியில் இருந்து விலத்துவதாகவும் அடுத்த தேர்தலில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இவர் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார் எனவும் ஃபோர்ட் தெரிவித்தார். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் சிடிசிசி ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.